ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் குக்கோஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடாகவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஊறுகவும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் பொறிஞ்சு வர்ற நேரத்தில் ரெண்டு பெரிய சைஸ் வல்லாரி இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் நீள நீளமாக கீறி வச்சுருக்குறோம். இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்க்கணும். அதுக்காக அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை சுத்தம் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இந்த தக்காளியையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் வெங்காயம் நறுக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் எதுக்கு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோன்னா, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த தோலும் தனித்தனியாக தெரியும். அப்போ நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தோம்னா அந்த தோலை வந்து அவங்க ஒவ்வொன்றா பொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக வேண்டிய தக்காளி சாதம் வேண்டான்ருவாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த தோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சாப்பாடோடு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களும் சாப்பிட்ருவாங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அடுத்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்ன சாப்பாடு செய்கிறதா இருந்தாலும் இந்த வதக்க வேண்டியதெல்லாம் ஒவ்வொன்றா பொறுமையாக சேர்த்து வதக்கி செஞ்சால் தான் அந்த சாப்பாடோட ருசி நமக்கு கிடைக்கும். நம்ம சும்மா வெங்காயம் தக்காளி எல்லாம் அவசர அவசரமாக போட்டு அரை குறையாக வதங்கி செஞ்சோம்னா சாப்பாடு டேஸ்ட்டு இருக்காது. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. இனி கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்குறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி சாதத்தில் வந்து நம்ம மல்லி இலை சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் புதினா இலை சேர்த்துடக்கூடாது. புதினா இலை சேர்த்தா குஸ்காவாக மாறிடும், தக்காளி சாதமாக இருக்காது. இப்போ மல்லி இலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். முதல்ல இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன் அரை மணி நேரம் முன்னாடியே. இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி போட்டதுனால நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது கொதிக்கிறதுக்கு இருக்கட்டும், அதுக்குள்ளே ஊற போட்டிருக்கிற அரிசியை கழுவி ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறது எப்பவும் வீட்டில் சாதம் வடிக்கிற சாதா கொன்னி அரிசியில் தான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பதில் பிரியாணி அரிசி செய்கிறவங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவு போதும். அதேமாதிரி விசிலும் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு விசிலே சரியாக போகும். அடுத்து குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அரிசிக்கு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களோட அரிசி வந்து எத்தனை விசில் வருமோ அதுக்கு தக்கன விசில் வச்சுக்கோங்க. இப்போ மூணு விசில் வந்துருச்சு, ஏரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல வாசம் வருது. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு லேசாக எல்லாத்தையும் கலந்துக்கணும். ரொம்ப அழுத்தி கிண்ட வேண்டாம், லேசாக மேலாப்பில் கிண்டா போதும், இல்லாட்டி அரிசி எல்லாம் உடஞ்சிரும். இப்போ நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லையா. அடுத்து இது மேலே கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இதை பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏஆர் குக்கோஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.